வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஈரோடு பண்ணை சமையல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம பண்ணையில் முருங்கை மரம் இருக்குது, நிறைய முருங்கை மரம் இருக்குதுங்க. அந்த முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, தேன் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூண்டு கட்டியிருந்ததுங்க, தேன் போச்சு. நான் பாருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், ஏன்னா கிட்ட போனாக்கா நம்மளை கொத்திடும். இதில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான தேன் பூச்சிகள் வந்து ரொம்ப தூரம் கடந்து போய் அதோடய தேனை வந்து சேகரிச்சிட்டு இருக்குது. நம்ம முருங்கை மரத்தை தேனை வந்து சேகரிச்சிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அதோடய உழைப்பு தாங்க இந்த இவ்வளோ பெரிய தேன் கூண்டு. சில டைமில் அது முட்டை வச்சு தேன் பூச்சியெல்லாம் பறித்து தன்னோடய இனத்தை கூட்டிகிட்டு சில டைம் வேறு இடத்துக்கு மாற்றிட்டு போயிடும். அப்போ வந்து அதோடய தேனெல்லாம் குடிச்சிட்டு வெறும் கூடை மட்டும் விட்டுட்டு போகுங்க. நமக்கு ஒரிஜினல் தேன் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் நம்ம வந்து அது எடுக்கணும். நம்ம வந்து இது அழிக்கிறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா இந்த மாதிரி பூச்சிங்களை துரத்தி விட்டுட்டு தேன் எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நமக்கு ஒரிஜினல் தேன் வேணும் அப்படின்னாக்கா நம்ம இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லைங்க, நேரடியாக தான் இந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும். என்ன தான் வந்து நிறைய பேர் கிளாஸில் கலந்து அப்படி கலந்து கரைஞ்சாதனால தேன் கரையில் நல்லது கெட்ட தேன் அப்படின்றாங்க, ஆனால் இந்த மாதிரி எடுக்கிற தேன் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது, ரொம்ப மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நிறைய ஆபத்துக்கள் இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு ஊசி போட்டாலே எப்படி ஒரு இடத்துல வலிக்குமோ அந்த மாதிரி 1000 ஊசி வந்து அதோட பின்னாடி இருக்குது, கொஞ்சம் விஷத்தன்மையும் இருக்குதுங்க. இதே வந்து இத்தனை தேனியும் ஒரு ஆளை கடிச்சது அப்படின்னாக்கா அவன் இறந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, தேன் பூச்சி கடிச்சு குழந்தை இறந்துருச்சு, ஆடு மாடு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தேனை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, கையில் வந்து 2 கிளவுஸ் ஃபுல்லாக போட்டுக்கணும், மூஞ்சியை வந்து நல்லா கவர் பண்ணிக்கணும், பேண்ட் எதனா நீங்கள் போட்டுக்கணும், அப்புறம் பக்கத்தில் வந்து ஆடு மாடு எதனா இருக்கா நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். பக்கத்தில் பாருங்கள், அங்கே ஒரு மாடு ஆடெல்லாம் கொஞ்சம் மேய்ஞ்சிட்ருக்கு, இங்கே பக்கத்துலேயே யாரும் இல்லை சுற்றி நம்ம காட்டில். ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம தேனை வந்து எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து சேஃப்டியாக வந்து பாதுகாப்பாக என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதாங்க, கை கிளவுஸ் போட்டுக்கோங்க, மூஞ்சி கவர் பண்ணிக்கோங்க, பேண்ட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து நேரடியாக அறுத்து எடுக்க போகிறது கிடையாது, அறுத்து எடுத்துடும் கண்டிப்பாக வந்து தேன் வச்சு நம்மளை கொட்டிடும், குழவி நிறைய ஆபத்துகள் இருக்குது. நான் பாருங்கள், தென்னை ஓலையை வந்து இப்படி அது பக்கத்தில் போட்டிருக்கேன், இங்கேருந்து நம்ம நெருப்பு கொளுத்தி விட்டோம் அப்படின்னாக்கா அது அப்படியே கனெக்டிங்கில் அங்கே போய் எரியிறப்ப என்னாகும், புகை வரும், தேன் பூச்சியில் ஓடிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேனை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னாக்கா, தேன் பூச்சிக்கு நேராக நீங்கள் வந்து ஓலையை போடக்கூடாது, அப்படி போட்டிங்க அப்படின்னாக்கா சூடு தங்காமல் தேனெல்லாம் கீழே ஊற்றிடும், அப்போ வீணாக போயிடும். ஏன்னா அதில் மெழுகுத்தன்மை அதிகமாக இருக்குது, நல்லா பற்றி எரிஞ்சு அப்புறம்லாம் மீனாக போயிடும். அதனால் பக்கமாக கொஞ்சம் தூரமாக மட்டும் போட்டுக்கணும், அப்போ தான் நம்ம தேனை வந்து எடுக்கலாம். வாங்க, இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் வந்து உங்களுக்கு தேனை எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மேலும் நாங்கள் அடுத்து போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். வாங்க, இன்னொரு 5 நிமிஷத்தில் எப்படி தேன் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நெருப்பை வச்சுட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துட்டோம். எங்கள் ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா இதையெல்லாம் இங்கே நின்றுட்டுருக்கு. அதில் வந்து ஒரு செம்பரி ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தேன் கூண்டு கீழே போய் என்ன பண்ணுச்சு, லைட்டாக உறைஞ்சிருச்சு. உறைஞ்சதும் வேகமாக 2-3 பூச்சி எனக்கு கடிக்கிறதுக்கு வந்துச்சு. நான் அப்படியே பார்த்து தரையில் படுத்துக்கிட்டேன். இப்போ அதனால தான் வேகமாக தூரம் ஓடி வந்துட்டேன். நெருப்பு எரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, காட்டுற மாதிரி நெருப்பு எரியுது. தேன் பூச்சி அடுத்து என்ன ரியாக்ஷன் பண்ணுன்னு தெரியல, பார்க்கலாம், இருங்க 2 நிமிஷம் வெயிட் பண்ணி. சப்போஸ் கடிக்க வந்தது அப்படியே தரையோட தரையை நம்ம படுத்துக்கணும், பூச்சி வேறனா போயிட்டா நீங்கள் கம்மன் விட்டுலாம், எந்த பிரச்சனை இல்லை. பூச்சியெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. நெருப்பு பெரியது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாம் ஒரு 100 மீட்டர் தாண்டி தான் இருப்போம், ஏன்னா தேன் பூச்சி கடித்தா ஆளை இறந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தேன் பூச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சி போகுது, நல்லாவே தெரியுது எனக்கு. நம்ம கிட்ட மட்டும் கண்டிப்பாக நிற்கவே கூடாது, நின்னோம் அப்படின்னா ஆபத்து தான் நமக்கு. பார்க்கலாம், இருங்க என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. அந்த தேன் பூச்சியெல்லாம் தூரமாக பறந்து போட்டோம். நான் உங்களுக்கு போய் தேனை எப்படி எடுத்து உண்மையான தேனை நம்ம எப்படி எடுக்க போகிறோங்கிறத இன்னொரு 5 நிமிஷத்தில் பார்க்கலாம், இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருச்சு, தேன் பூச்சியில் ஓரளவுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் பாருங்கள், தேன் பூச்சியில் இருக்குது, கடிக்கும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு அடையில் இருக்கிற தேனை நம்ம எடுக்கலாம். இப்போ வாங்க, தேன் பூச்சி எப்படி எடுக்கிறதுனு நம்ம பார்க்கலாம். பூச்சி பார்த்திங்கன்னா கடிக்கிறதுக்கு வருது, இப்படி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க.
வரவலன் எடுத்துக்கோங்க. அப்படியே மெதுவாக கிட்ட போய் நம்ம பூச்சி எதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பூச்சி கடிக்க தான் செய்யும். இப்படி வச்சுக்கோங்க பாத்திரத்தை. தேனெல்லாம் அப்படியே அழகாக அறுத்து கை ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள் பூ கீழே லட்சக்கணக்காக தேன் பூச்சிகள் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணலாம், கடிச்சிருவாங்க. அப்படியே மெதுவாக அப்படியே அருங்க. சின்ன சின்ன பீஸாக அருங்க. தேன் பாருங்கள் பயங்கரமாக ஒழுகுது அதில். பாத்திரத்தை அப்படி கீழே வச்சுக்கோங்க. இந்த குச்சியில் நகர்த்திடலாம். கரெக்டாக நீங்கள் எனக்கு துணைக்கு யாரும் இல்லை, அதனால் நீங்களே இந்த மாதிரி தண்ணி எடுக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கரெக்டாக அப்படி பாத்திரத்தை கீழே வச்சுக்கோங்க. அப்படியே சின்ன சின்னதாக அப்படி அறுத்து விடுங்க, கரெக்டாக பாத்திரத்தை விழுற மாதிரி. பாருங்கள் தேன் உழுவுது மேலே. பாருங்க தேன் இப்படி அருமையாக இருக்குது. அப்படியே அறுத்து விடுங்க, பயப்படாமல் இருக்கணும். தேன் பாருங்க இப்படி உழுவுது, தெரியுதுங்களா? இதான் வந்து ஒரிஜினல் தேன். தேன் உழுவுது பாருங்க. மொத்தத்தில் பயப்படக்கூடாதுங்க, பயந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. காட்டு தேனே எடுக்க முடியாது. கரெக்டாக பாத்திரத்தை விழுற மாதிரி பண்ணிக்கோங்க. அழகாக இப்படி இழுத்து விட்ருங்க, அவ்வளோதான். தேன் பாருங்கள் இப்படி உழுது பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் ஒரிஜினல் தேன். இதுதான் ஒரிஜினல் தேன். ஆமாம், இங்கே பாருங்கள் டட்டா அருமையான தேன் உழுவுதுங்க. அழகாக அப்படி சின்ன சின்னதாக எடுத்து விடுங்க. அங்கே பாருங்கள் எப்படி உழுவுது பாருங்கள் தேன். இப்படி தாங்க ஒரிஜினல் தேன் எடுக்கணும். லைட்டாக அப்படி அறுத்து விடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி உழுவுது. ஆஹா, நாக்கில் அப்படியே எச்சு ஊறுதுங்க. இதுதான் ஒரிஜினல் தேன். பார்த்தீங்கன்னா தேனை ஃபுல்லாக அறுத்து எடுத்தாச்சு. பூச்சி வந்து நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சீக்கிரமாக இங்கே இந்த எடுத்து காலி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு இரவு பண்ணி சமையல்.